பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் ஃப்ரம் எக்ஸ்பிளைன் டெக். அண்ட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இந்த ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஆல்ரெடி தான் உன் சேனல் இந்த ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அன்பாக்சிங் பண்ணி பண்ணிட்டே, திருப்பி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. கரெக்டு தான், அது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் வித் 6 GB ஆஃப் ரேம் அண்ட் 128 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜோட உள்ளது. பட் இது வந்து ஒரு 8 GB ரேம் மாடல் வித் 256 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ளது. அண்ட் மோர் ஓவர் அதில் வந்து மிரர் கிரே கலர் தான் எனக்கு கிடச்சிது. ஏன்னா அந்த ஒரு கலர் தான் உண்டு பேஸ் வேரியண்ட்டில். நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணுறப்பவே இதுக்கு தான் எய்ம் பண்ணி இந்த நெபுலா ப்ளூ தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆயிருச்சு, ஸோ வாங்க முடியல அந்த நேரத்தில். ஸோ இப்போ தான் ஒரு யூனிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கலர், அது உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த அன்பாக்சிங் பண்ணுங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லி கொஞ்சம் சேனல் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ், இந்த ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் செட்டப்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படி சப்போஸ் பார்க்க மறந்துட்டாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ்லாம் பார்த்துருவோம். என்ன தான் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒன்றா இருந்தாலும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஏன்னா இது ஒரு பம்ப் ஃப்ரம் 6 GB ஆஃப் ரேம் டு 8 GB. அண்ட் ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் ஏறும். கலரை பொறுத்து மாறாது, கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பொறுத்து தான் ரேட் ஏறுற மாதிரி ஒன் ப்ளஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் அதாவது 8 GB ரேமில் வந்து மூணு கலர் இருக்குது. மிரர் கிரே இருக்குது, நெபுலா ப்ளூ இருக்குது, அப்புறம் ஒரு ஆல்மண்ட்னு ஒரு கலர் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பர்சனலாக பிடிச்சது இந்த ப்ளூ தான். ஸோ உங்கள்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நெபுலா ப்ளூ அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. அண்ட் 8 GB ஆஃப் ரேம் அண்ட் 256 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நீ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் டைம் ரொம்ப இழுக்கும். ஒன்றே சொல்லிட்டு இருந்தா லைக் அந்த சார் வேல்யூ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹெட் அண்ட் பாடி, அப்புறம் அந்த டால்பி அட்மாஸோட பிராண்டிங் இருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அதில் அந்த டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஆல்ரெடி அவங்களோட ஸ்டீரியோ சிங்கிள் ஸ்பீக்கரே செம்மையாக இருக்கும். பட் இப்போ அந்த டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரெலாம் எடுத்துருந்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த 6 GB ரேம் வந்து ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதிலே நான் எப்படி இருக்குது அந்த மியூசிக்லாம் இந்த வாட்டி ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மற்றபடி இந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கு 52,999 போட்டிருக்கு. யா, கண்டிப்பாக அது 53,000 தான் விற்றுட்டுருக்காங்க அமேசானில். நம்ம அந்த 6 GB ரேமில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து தப்பாக போட்டிருந்ததை பார்த்தோம், இதில் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. மற்றபடி இது எங்கே தயாரிக்கிறாங்க, பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கலாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே டைத்தை யூஸ் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக சீல் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்துருவோம். ஸோ காய்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், அந்த ஒன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு சீல் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஒரு கவர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் சீல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அது வெளில வந்துருச்சு, அது ஓரமாக வச்சுருவோம், அது நம்மளுக்கு வேலை இல்லை. ஸோ ஸ்ட்ரைட் அவே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 1, 2, 3 தேர் வி கோ. ஆஸ் யூஷுவல் இந்த ஒன் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த இடத்துல வெல்கம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐடியா இல்லாத பசங்க என்ன பண்ணுறது. சரி, ஓகே, உள்ளே போய் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் கேஸு அதெல்லாம் தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் எல்லாமே அதில் பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி காமிச்சிட்றேன். எல்லாமே ஓரமாக இருக்கட்டும். சாரி, இந்த பக்கம் வழியாக ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல அந்த அந்த மனுஷன் வந்து அதை அப்படி ஜஸ்ட் கேரி பண்ணிருக்க மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ கோ பியாண்ட் அப்படின்னு போட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்குது, நம்ம அதிலே பார்த்துட்டோம். ஸோ பெருசாக உள்ளே போய் பார்க்குறக்கு எதுவும் இல்லை. வாரண்ட் இன்ஃபர்மேஷன், கைடு, யூசர் கைடு அதெல்லாம் இருக்குது. ஸோ த ஃபேவரட் பார்ட், இந்த ஒன் ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக ரீவேம் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம டிவைஸ்லேயே பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ த பாஸ் இஸ் சிட்டிங் தேர், லெட்ஸ் டேக் ஹிம் அவுட். ஸோ காய்ஸ், சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கிளாஸில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகாது, நீங்கள் என்ன தான் வச்சு கை வச்சு இது பண்ணாலும். ஸோ அது நல்ல விஷயம். ஸோ ஸ்டிக்கர் எடுத்துருவோம். ஸோ காய்ஸ், இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கலர் நல்லாயிருக்கா இல்லை, அந்த மிரர் கிரே தான் நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு. என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து இதுதான் அப்படிங்கிறத நான் இதை எடுத்தேன். இதில் ஆல்மண்ட் கலரும் இருக்குது, அது வந்து மோர் ஓவர் ஒரு ஒயிட் டீஷர்ட் கலரில் இருந்துச்சு கொஞ்சம். ஸோ பிங்க் கலந்து ஒயிட் இருந்துச்சு, பட் மோஸ்ட்லி ஒயிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துட்டேன். ஸோ பூட் பண்ணிடுவோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அது பூட் ஆகிறதுக்குலாம் நான் அந்த உள்ளலாம் என்ன இருக்குன்னு காமிச்சிட்றேன். ஸோ ஒரு வெல்கம் நோட் இருக்குது ஆஸ் யூஷுவல்.
ஓப்ஸ் சாரி கிழிச்சிட்டேன். கரெக்டாக எடுத்துருக்கணும். ஓகே கரெக்டாக வரும் என்னமோ, கிழிஞ்சு வருது நான் தெரில. சாரி ஃபார் தேட் காய்ஸ். ஓகே அது இந்த நோட் மாதிரி இருக்கும் ஃப்ரம் த சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி பேட்டலியூ. ஸோ கொஞ்சம் அப்படி லைட்டாக பாஸ் பண்ணி பாய்ச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி அந்த வாப் சார்ஜ் இருக்குது, டேஷ் சார்ஜ். ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டீட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான், 30 வாட் சார்ஜர் இது. ஸோ அது நல்ல விஷயம் பாக்ஸோடையே பண்டில் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் இருக்குது, டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம அதில் பார்த்தது தான், திருப்பி நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சு நம்ம டிவைஸ்க்கே வருவோம். ஸோ அது பூட் ஆகிட்டு நான் அதுலேயே வந்து இந்த சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. வித்தியாசமாக அந்த டைம் என்னன்னு தெரில, சிம் ட்ரே வந்து கீழே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம், ஏன்னா மற்ற இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃபோனை ஸ்லிம் ஆக்கணும் அப்படிங்கிறக்காக கூட கீழே கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. ஸோ அதுவும் என்னோடய ஃபேவரட், சூப்பராக இருக்கும். ஒரு பவர் பட்டன் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாப்அப் கேமரா இருக்குது, அப்புறம் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, ஒன் ப்ளஸோட பிராண்டிங் இருக்குது, டூல் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த அகெயின் அந்த நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான ஒரு ஒன் ப்ளஸோட லோகோ போட்டிருக்காங்க அந்த டிஸ் டைம், நல்லா இருக்குது. ஸோ காய்ஸ் அந்த பூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, செட்டப் ப்ராசஸ் நான் முடிச்சிட்டேன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலே காமிச்சிட்டோம் அப்படிங்கனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன் டிஸ்பிளே வருது. அண்ட் இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போஸ் இந்த ஃபோன் வந்து இப்படி டேபிளில் இருக்குது, நீங்கள் வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரிங்கில் வச்சுருந்தீங்கன்னா டிங்னு சவுண்டு வரும். நான்லாம் வைப்ரேஷன்லாம் வச்சுருப்பேன், ஏன்னா அதில் வந்து ஆப்டிக் ஃபீட்பேக் அந்த வைப்ரேஷன் மோட்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னால வைப்ரேஷன் வச்சாலே செம்மையாக இருக்குது. ஸோ வைப்ரேஷன் இதில் ரிங் எதுவும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா டைம் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாலேயே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படி வரும், இந்த இடத்துல வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் கொஞ்ச நேரத்தில் டிஸப்பியர் ஆயிரும், திருப்பி இப்படி டேபிளில் வச்சுட்டு தான் அப்படி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லெட் இட் டிஸப்பியர், இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பினீங்களே வந்துடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது என்ன, ஏன் இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட நல்லா இருக்கான், ஏன் இது வந்து ஒன் ப்ளஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேட்ரி சேவ் பண்ணணும். ஏன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனா எப்போவுமே இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அது வந்து போக வச்சிடலாம், திருப்பி பார்க்கணும் அப்படின்னா அப்படி ஜஸ்ட் டேப் பண்ணால் போது வந்துடும். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து அவங்க கொடுத்துருக்கலாம், பட் இது கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து இது தான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அது நம்ம சொல்ல வேண்டியில்லை, நான் போன வீடியோலேயும் சொன்னேன், செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்ல விஷயம். அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளில வந்துட்டு போகிறதே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் ஃபேஸ் லைட்டாக அப்படி மூவ் பண்ணல, அது அது அதுக்கு நேராக காமிக்கல அப்படின்னா கூட வராது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அது மட்டும். அண்ட் இப்படி ஸ்வைப் பண்ணால் தான் அது வந்து வரும். ஸோ அதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வால்பேப்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் டிஃபால்ட்டாக வருது, இந்த ஃபோன் வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது இது வருது. மற்றபடி நீங்கள் வேறு என்ன கலர் வாங்கினாலும் நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்குது, நீங்கள் இதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து இது தான் அப்படிங்கிறனால நான் இதே வச்சுக்க போகிறேன். அண்ட் இது ஒரு 8 GB ரேம் அப்படிங்கிறதுனால நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்துருவோம் ஸ்டோரேஜ் அதெல்லாம். சாரியா ஸ்டோரேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா 25 GB வந்து 256 GB யூஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அப்படி காமிக்குது. பட் ரஃப்லி யூல் கெட் அரவுண்ட் 230 or 232 GB ஆஃப் ஸ்டோரேஜ் அவுட் ஆஃப் தட், 256 GB ஆஃப் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ரேமுன்னு பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், அதில் கண்டிப்பாக ஒரு 5 or 6 GB அது மிச்சம் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் மற்றபடி நான் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம் காமிச்சிட்டேன், பட் இதனால திருப்பி காமிச்சிட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பையில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து டெவலப்பர் பீட்டாகவும் ஓடிட்டுருக்கு ஆண்ட்ராய்ட் 10க்கு. அது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் சில பக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் தான் நான் எதுவும் பண்ணலை, அது வரட்டும் அஃபிஷியலாக வரட்டும், அதுக்குறமே பார்த்துக்குவோம். ஸோ காய்ஸ் இந்த ஃபோனோட அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம், அப்புறம் அந்த ப்ராசஸர், அப்புறம் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேமரா கவுண்ட்லாம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க, 3 கேமரா என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ளூயிட் அம்லெட் டிஸ்பிளேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன காரணத்தில் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த 90 Hz டிஸ்பிளே இருக்கனால தான். ஸோ டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு அந்த ஹர்ட்ஸில் தான் வரும்னு நினைக்கிறேன், நான் காட்டிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz இருக்குது, நம்ம 60 Hz செட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த 6 GB ரேம் யூஸ் பண்ணப்போ இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை பேட்டரி லைஃப்னு கன்சிடர் பண்ணுறப்ப. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாகவே 90 Hz தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு ஃப்ளூடிக் ஸ்பீட் இருக்குது. ஸோ இந்த அனிமேஷன் பார்த்துருப்பீங்க,
அப்படி வச்சுட்டு அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த போகிற அனிமேஷனே சூப்பராக இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தாலும் நான் குவாட் எஸ்டி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து 30 வாட் சார்ஜர் இருக்கனால ஹாஃப் அன் ஹவரில் 70% ஏறிடுது. ஸோ நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஒரு விஷயம் இருக்க போகிறதில்ல. ஃபுல் எஸ்டி வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்குது, பட் குவாட் எஸ்டினால் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் காய்ஸ், நீங்கள் என்ன ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து பில்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஒரு 7 டைப்ஸ் டேப் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி டெவலப்பர் அப்படிங்கிறனால எனக்கு அப்படி வருது. பட் நீங்கள் வந்து இப்படி 7 டைப்ஸ் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகிடலாம். அண்ட் டெவலப்பருங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் போய் சர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காண்டா, அந்த மேலே சர்ச்னு இருக்கும், அதில் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு டைப் பண்ணுங்கள், அதிலே வரும். அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் வந்து எல்லாமே 0.5 வச்சிடணும். ஸோ அப்படி 0.5 வைக்கிறப்ப செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனிமேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து இப்போ கொஞ்சம் லேகியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடு வந்து இப்போ உள்ள ஃபோன் எல்லாமே நல்லாயிருக்கு, பட் கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி உள்ள ஃபோனில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இது நீங்கள் பண்ணினா கொஞ்சம் ஃபோன் ஃபாஸ்ட்டான மாதிரி இருக்கும். ஸோ கேமரா ஃபயர் அப் பண்ணிடுவோம், பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல, அதே தான். ஸோ ஷட்டர் ஸ்பீட்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த 3x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். அண்ட் 3வதாக ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வைட் கிடையாது சாம்சங் அளவுக்கு, ஜஸ்ட்டு 117 டிகிரி தான் நினைக்கிறேன். அதில் 123 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ் அது. ஸோ நல்ல விஷயம். அண்ட் நான் இன்னொரு விஷயம் போன டைம் சொல்லலை, போர்ட்ரேட் என்னமோ ஃபார் சம் வியர்ட் ரீசன் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூமில் தான் டிஃபால்ட்டாகவே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அதே போர்ட்ரேட் வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு க்ளோஸ்அப்பை காட்டுற மாதிரி இருக்குல்ல, அது ஏன் அப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு தெரியல. இது வந்து பார்க்க ஒரு பக்கு மாதிரி தான் இருக்குது. நான் ஒன் ப்ளஸ் கம்யூனிட்டிக்கே சொல்லியிருந்தேன், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அடுத்த அப்டேட்டில் அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒன் ப்ளஸ் வந்து எப்போவுமே அவங்க ப்ராமிசஸ் வந்து கீப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வேறு அவங்க வைலேட் பண்ணதில்லை. அண்ட் ஒரு டெடிகேட்டட் நைட் ஸ்கேப் மோட். அண்ட் இந்த டைம் என்னென்னா பிக்சல் 3யோட செம்மையாக இருக்குது நைட் ஸ்கேப்பு, செம்ம ரியலாக இருக்குது. நீங்கள் ஜி கேம்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் கொஞ்சம் சாம்பிள் ஷாட்ஸ் வந்து வீடியோ அந்த எண்டில் போடுறேன், நீங்களே பாருங்கள். நார்மல் கேமராலேயும் இந்த நைட் ஸ்கேப் வச்சு எடுத்ததுலையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி அந்த கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் வேரியாது அப்படின்ட்டு. நல்லா கொடுத்துருக்காங்க நைட் ஸ்கேப், நைட் ஸ்கேப் 3.2 அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் வீடியோ மோடுன்னு பார்த்தீங்கனாலும் அதிகபட்சமாக 4K 60fps வர இருக்குது. நான் எல்லாமே அதில் காமிச்சது தான். மற்ற ஆப்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது வீடியோ ரெக்கார்டிங். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பண்ணிங்கன்னா அந்த பாப்பப் கேமரா வந்துடும், திருப்பி பண்ணிட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அது வெளியில் வரப்போ அதுக்கு சுற்றி ஒரு அனிமேஷன் மாதிரி அந்த ஒரு லைட் மாதிரி வருது, நீங்கள் கவனிச்சினா உங்களுக்கே தெரியும். ஸோ அது வெளில வரப்போ ஒரு சவுண்டும் வருது, நான் அதை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், கேட்டால் ஓகே. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. வீடியோ மோட் இருக்குது, அது வந்து 1080 பிக்சல்ஸ் வர ரெக்கார்ட் பண்ணுது. ஃபோட்டோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் இதில் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பேக்கில் மட்டும் என்னென்னு தெரியல, டிஃபால்ட்டாக 3x ஆப்டிக்கல் ஜூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நைட் ஸ்கேப் மோட் கிடையாது, நீங்கள் என்னடா இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, பட் கிடையாது. நீங்கள் நைட் ஸ்கேப்பும் போயிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பேக் கேமராக்கு போயிடுது. மற்றபடி செட்டிங்ஸ்லலாம் ஒன்றும் பெருசாக இல்லை இருக்காது இந்த ஃபோனில். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஷார்ட் ஆன் ஒன் ப்ளஸ் வாட்டர் மார்க் எனேபிள் பண்ணுறது தான். ஸோ அது நல்லாயிருக்கும். மற்றபடி கேமரா வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அப்புறம் வீடியோ சாம்பிள்ஸ் அந்த வீடியோ எண்டில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அந்த சவுண்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டால்பி அட்மோஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அதிலே நிறைய மோட்ஸ் இருக்குது, டைனாமிக், மூவி, மியூசிக் மோட்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம், அவங்களோட ரிங் டோனே ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படின்னா சவுண்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஃபுல் வால்யூம் தான் இருக்குது. ஸோ காய்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ரிங்டோனும் ப்ளே ஆகிறப்போ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வருது. ஸோ அதை கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க, நான் காமிக்கிறேன். ஸோ அந்த இன்கமிங் கால் வைப்ரேஷன் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது, நீங்கள் ஒரு மாதிரி செட் பண்ணிங்கன்னா அது என் கையில் இப்போ ஃபீல் ஆகுது, பட் உங்களுக்கு அது விஷுவலாக தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் வைப்ரேஷன் இன்டென்சிட்டி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ராங்கில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, நீங்கள் மீடியம் லைட் கூட வச்சுக்கலாம், பட் மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்ட்ராங் தான் வைப்போம். பட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மீடியமில் இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிடுறேன். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நிறைய வந்து என்ன இந்த ஆக்சிஜன் வாய்ஸில் ஒரு பெரிய விஷயம்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் நைட் மோட் அப்படின்னு கொடுக்காம தீம்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டார்க்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் மாதிரி ஆயிரும். ஸோ பார்க்க ஒரு நைட் மோடு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு, ஒரு நைட் மோடு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதில் கூட நீங்கள் ஒரு கலர் மாதிரி கூட மாற்றிக்கலாம். ஆக்சன் கலர் வந்து இப்போ ப்ளூ இருக்குது டிஃபால்ட்டாக, நம்ம வந்து ரெட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஐகான்ஸ்லேருந்து எல்லாம் அந்த ஹெட்டிங் டாபிக்ஸ்லாம் வந்து அந்த கலருக்கு மாறிடும். ஸோ ஹைலி கஸ்டமைசபிள் யூஐனா கண்டிப்பாக அது ஆக்சிஜன் வாய்ஸ் தான். என்ன இதில் வந்து அந்த தீம் ஸ்டோர் அதெல்லாம் மட்டும் கொடுத்துருந்தா இன்னும் செமையாக இருந்திருக்கும். ஏன்னா ரெட்மிலாம் அங்கே தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொடுத்துருந்தேன். ஏன்னா அதெல்லாம் அங்கே ஆட் பண்ணாங்கன்னா இன்னொரு விஷயம் கூட இருக்குது, ப்ளோட்வேர் மாதிரி நிறைய ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கூட அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம். அண்ட் காய்ஸ் இதுதான் ஒரு குயிக் ரிவ்யூ, நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட. நான் அந்த வீடியோவில் அதான் சொல்லியிருந்தேன், பட் என்னால் மேக் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபோன் வந்து நான் கண்டிப்பாக இதான் என்னோடய ப்ரைமரி டிரைவராக வச்சுருக்க போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 2 weeks நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ காய்ஸ் இதுதான் ஒரு குயிக் வீடியோ சாம்பிள். ஸோ நான் அப்படியே வாக் பண்ண போகிறேன், ஏன்னா அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அப்போ தான் தெரியும். இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, பட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை யூஸ் பண்ணி தான் வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 4K 60fps வீடியோ தான், அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் பாருங்கள். ஸோ இதில் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து வீடியோவில் கொடுத்துருக்காங்க, பட் வைட் ஆங்கிள் பண்ண முடியாது. சாம்சங் ஃபோனில் இருந்துச்சு, S10 Plus இருந்துச்சு, பட் இதில் அந்த வைட் ஆங்கிள் வந்து அவங்க யூஸ் பண்ணல அந்த விஷயத்துக்காக. ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த 3x ஆப்டிக்கல் நல்லா தான் இருக்குது வீடியோ மோட்லேயும். ஸோ நல்ல விஷயம். ஸோ காய்ஸ் ஃபோட்டோ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கேமராவில் எடுத்தது, நார்மல் ஃபோட்டோ. அண்ட் இது வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ். ஸோ 117 degrees தான், 123 degreesலாம் கிடையாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிக்கல் ஜூம். ஸோ கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கொஞ்சம் பிரேக்காக தான் செய்யுது இமேஜ். ஸோ ஒன்ஸ் அகேன் இது நார்மல் மோட், அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் ஆங்கிள், அண்ட் ஃபைனலி 3x ஆப்டிக்கல் ஜூம். ஸோ இங்கே 3x ஆப்டிக்கல் ஜூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடான மாதிரி இருக்குது. ஸோ 3x ஆப்டிக்கல் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ காய்ஸ் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லோ லைட் அந்த மாதிரி இருந்தால் கூட தடுமாறு தான் செய்யுது இன்னமும். ஸோ இன்னும் அவங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணலை அந்த விஷயத்தை மட்டும், பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ், அதாவது வீட்டுக்குள்ள வச்சு எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இது கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அண்ட் மோரோவர் அந்த 3x ஆப்டிக்கல் ஜூம் தான் எனக்கு ஒரு திருப்தியே இல்லை, டைனாமிக் ரேஞ்சே இல்லாமல் தடுமாறுது, அண்ட் மோரோவர் நாய்ஸ் ரொம்ப இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு அப்டேட் புஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் இதெல்லாம். ஸோ காய்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னமும் நிறையா கேமரா ஃபீச்சர்ஸ், அப்புறம் ஃபோன்லேயே நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. நான் கண்டிப்பாக என்னோடய ஃபுல் ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறப்ப சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த்.